நாகை மாவட்டம் திருப்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 800 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? புயல் சின்னம் எதிரொலியாக தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி ஊராட்சி, காமேஸ்வரம், விருதாமாவடி, புதுப்பள்ளி, வானமாதேவி, வள்ளப்பள்ளம், கள்ளிமேடு, ஈரவாய்க்கால், செம்போடை ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஏக்கர் பகுதியில் நெற்பயிர்கள் வந்து தற்போது நீரில் மூழ்கியிருக்கிறது. தற்பொழுது பறந்து பார்வை காட்சியில் பிரத்யேகமாக நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நெற்பயிர் வந்து நடப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே வந்துட்டு தற்பொழுது நீரில் வந்து மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வந்து மிகுந்த கவலையிட்டு இருக்கிறார்கள். ஏக்கருக்கு 1,40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் முழுவதும் தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வந்து கவலையுற்று தற்பொழுது அடுத்து விளைநிலத்தில் வந்துட்டு வைப்பதற்கு உண்டான அந்த நெல் நாற்றுடன் வந்து வயல்வெளிக்கு செல்லாமல் சாலை ஓரங்களில் கவலையோடு தற்பொழுது விவசாயிகள் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்துட்டு இந்த விவசாயத்தை நம்பியே இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் தற்பொழுது பயிர்கள் முழுதும் நீரில் மூழ்கி இருப்பதால் வாழ்வாதாரமின்றி தற்பொழுது மிகுந்த ஒரு கவலையுற்று இருக்கிறார்கள். ஒரு அரசு வந்துட்டு பயிர்கள் அந்த பாதிப்பை வந்து கணக்கிட்டு விரைவில் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தில் விவசாயிகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 800 ஏக்கர் அளவிற்கு நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகள் விரைவில் வந்து ஆய்வு செய்து இழப்பீடு குறித்து முடிவெடுக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.